துருக்கி சிரியா இடையே உள்ள காசியாண்டெப் நகரில் பிப்ரவரி 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் 140 அதிகமான அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து சேதமாகின. இதுவரையில் மட்டும் 2000 மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் சிக்கொண்ட மற்றவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பே டச்சு ஆராய்ச்சியாளர் ஒருவர் இந்த நிலநடுக்கம் குறித்து கணித்து துல்லியமாக ட்விட் செய்தது தற்போது லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கடந்து அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பிராங்க் ஹூகர்பீட்ஸ் என்பவர் ஒரு டச்சு ஆராய்ச்சியாளர். இவர் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று 3 நாட்களுக்கு முன்பே கணித்திருந்தார். இதுகுறித்து பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருந்தார். மத்திய துருக்கி, ஜோர்டன், சிரியா, லெபனான் ஆகிய பகுதிகளை குறிப்பிட்டு 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வரைபடத்துடன் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர் கூறியது போலவே பிப்ரவரி 6ஆம் தேதி காலை துருக்கி சிரியா எல்லையில் 7.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. பிப்ரவரி 3 அன்று பதிவிடப்பட்டு சரியானது என நிரூபிக்கப்பட்ட அந்த ட்வீட் பெரிய பூகம்பத்தை கணிப்பதில் ஆராய்ச்சியாளரின் துல்லியம் குறித்து அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது.